நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தஞ்சை மாவட்டம் திருவையாறை அடுத்துள்ள வெள்ளாம்பெரம்பூரைச் சேர்ந்தவர் தான் சிவகுமார், வயது 36. இவர் ஒரு கூலி தொழிலாளி. இவரது மனைவிதான் ஆனந்தி, வயது 31. இவர்களுக்கு திருமணமாகி 15 ஆண்டுகள் ஆகிறது. 12 வயதில் ஒரு பெண் குழந்தையும் 8 வயதில் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளனர். இந்நிலையில்தான் ஆனந்திக்கும் அதே பகுதியை சேர்ந்த 16 வயது சிறுவன், அதாவது +1 படிக்கக்கூடிய மாணவனுக்கும் கள்ள தொடர்பு இருந்து வந்தது. இதை அறிந்த சிவகுமார் தனது மனைவியிடம், இது தொடர்பாக உனக்கு தேவையில்லை, அதனால் உடனடியாக இந்த தொடர்பை துண்டித்து விடுவென கண்டித்துள்ளார். இந்நிலையில்தான் நேற்று முன்தினம் சிவகுமார் வெளியே சென்றிருந்த நேரத்தில் அந்த சிறுவனின் பெற்றோர்கள் ஆனந்தியின் வீட்டிற்கு வந்து தங்கள் மகனுடன் உள்ள தொடர்பை உடனடியாக துண்டித்து விடுமாறு கூறியதுடன் அவரை தகாத வார்த்தைகளால் திட்டி சத்தம் போட்டு உள்ளனர். அந்த நேரத்தில் வெளியே சென்றிருந்த சிவகுமார் வீட்டிற்குள் வந்துள்ளார். அவர் வந்து தகராறு நடந்து கொண்டிருப்பதை பார்த்து மனைவியை சத்தம் போட்டுள்ளார். இந்நிலையில்தான் அன்று இரவு அனைவரும் தூங்கிவிட்டனர். நேற்று அதிகாலையில் சிவகுமார் எழுந்து பார்த்தபோது ஆனந்தியை காணவில்லை. மனைவியை வீட்டிற்குள் காணாதால் வெளியில் இருக்கலாம் என்று கருதி வீட்டு தோட்டத்திற்கு சென்று பார்த்துள்ளார். அப்போது அங்கிருந்த ஒரு மரத்தில் சேலையால் ஆனந்தி தூக்கில் தொங்கியதை பார்த்து அதிர்ச்சியும் அடைந்தார். உடனடியாக ஓடிச் சென்ற சிவகுமார் மனைவியின் உடலை இறக்கி பார்த்தபோது ஆனந்தி இறந்து விட்டதாக தெரிய வந்தது. இது தொடர்பாக சிவகுமார் நடுக்காவேரி போலீஸ் நிலையத்தில் புகாரும் செய்தார். புகாரின் பேரில் நடுக்காவேரி போலீசார் சிறுவன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள்.